Cinema crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அரண்மனைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ரைடு வந்திருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்க பைரவியோட காலச்சக்கரத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த காலச்சக்கரத்தை யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரண்மனைக்கு வந்தவங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்தவங்க இல்லை அப்படின்றத ராஜசேகர் தெரிஞ்சுக்கிட்டு வேற யாரோ தான் வந்திருக்காங்க, என்ன நடந்திருக்கும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. எப்படி காலச்சக்கரத்தை எடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நந்தினி. அந்த நேரத்துல அருண் ரூபத்துல இருக்க பைரவி அங்க வந்துட்டு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ ராஜசேகர் கிட்ட இருக்க காலச்சக்கரத்தை எடுத்து நீ எனக்கு தரணும், இல்ல அப்படின்னா அருண் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்றாங்க, இதை சந்தியா வச்சு நம்ம மூவ் பண்ணலாம், எப்படியாவது ராஜசேகர் கிட்ட இருக்க காலச்சக்கரத்தை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவை பாக்குறதுக்காக போறாங்க. சந்தியா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா, என்ன சொல்ற காலச்சக்கரத்தை எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆமா, எப்படியா இருந்தாலும் பைரவி கிட்ட இருக்க காலச்சக்கரம் தானே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க பேசுறாங்க. என்ன சொல்ற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்பதான் வந்துட்டு நான் தான் இது எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வர வச்சதே சந்தியாவை தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து காலச்சக்கரத்தை எடுத்து சந்தியா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து நந்தினி கிட்ட அவ கொடுப்பா. அதை பார்த்தவொடனே நந்தினி ரொம்பவே சந்தோஷமாயிடுவா. சரி, நம்ம இதை காட்டம்மன் கோவில கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சொல்றாங்க. இல்ல, நம்ம ரெண்டுமே சேர்த்து கொண்டு போயிடலாம், எப்படியாவது நம்ம ராஜசேகர் கிட்ட இருக்கதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கிருந்து வெளியில போயிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், யாரை வச்சு இதை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் தேவசேனாவை வச்சு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா கிட்ட சொல்றாங்க. நீ எப்படியாவது போயிட்டு உங்க தாத்தா கிட்ட இருக்க காலச்சக்கரத்தை போய் வேண்டிட்டு வா, அப்பதான் நம்ம வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நம்மளும் போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் கிட்ட போய் அந்த பாப்பா கேக்குறாங்க. அந்த காலச்சக்கரத்தை என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பேத்தி தானே கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த அந்த காலச்சக்கரத்தை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்து வேண்டிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவர் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. சரி, நம்மள மாதிரியே நம்ம பேத்தியும் காலச்சக்கரத்து மேல ரொம்பவே பக்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அங்க நடந்ததை பத்தி நந்தினி கேக்குறாங்க, என்ன ஆச்சு, எங்க இருந்தது காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை சொல்லக்கூடாது, தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, நீ மட்டும் வேணா போதுமா, நானும் வேண்டனும்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க நந்தினி. இவங்க தெரிஞ்சுக்கிறத ஒளிஞ்சிருந்து கேட்டுறாங்க. இவளுக்கு முன்னாடியே நம்ம போய் அந்த காலச்சக்கரத்தை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி ராஜசேகர் அந்த ரூமை விட்டு வெளியில போறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது காலச்சக்கரத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி உள்ள போறாங்க. ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. அந்த காலச்சக்கரத்தை எடுக்கிறதுக்காக அவங்க போய் அந்த கடிகாரத்தை திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. நந்தினியும் நம்மளும் உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பதான் பைரவி உள்ள போறத பாத்துட்டு, இல்ல இவ ஏதோ பிளான் பண்ணிருக்கா, நம்ம உள்ள போக கூடாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு வெளியில நின்னு பாத்துட்டு இருக்காங்க. பைரவி அந்த கடிகாரத்தை திருப்பி பாக்குறாங்க. அந்த ரூம்குள்ள யாரோ வந்து லைட்ட போட்டுறாங்க. உள்ள வந்தது யாரா இருக்கும் அப்படின்றதா அடுத்த எபிசோட்ல தெரிய போகுது. இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.